ரஞ்சித் எஃப்எஃப் ப்ரோ சொல்லியிருக்காரு, ரேங்க் பிஆர் போ ப்ரோ, ஆனால் நோ ஸ்கில் நோ ஸ்கின் ஒன்லி ஆடம் சேலஞ்ச், ப்ளீஸ் பண்ணு ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் என்னப்பா ஆரம்பிக்கலாமா? ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு கேமிங் டெவலம்டி. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம ரஞ்சித் ப்ரோ சொன்ன சேலஞ்ச் தான் வந்து நான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி டெவல் குட்டிஸ் எல்லாருமே வந்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு 1K likes எதிர்பார்க்குறேன். அதனால் எல்லோரும் லைக் பண்ணிங்கன்னா அசால்ட்டாக அந்த 1K likes வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணிடுங்க. நீங்களும் கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது என்ன சேலஞ்ச் பண்ணலாம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லுங்கள், சேலஞ்ச் வந்து மாதிரி பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு இந்த சேலஞ்சை நான் என் டீம்மேட் கிட்ட வந்து நான் சொன்னேன், என்ன ப்ரோ கன் ஸ்கின்னு இருக்கக்கூடாது, கேரக்டரும் இருக்கக்கூடாதா, எனிமிஸ் எல்லாம் டிமிட்ரியெல்லாம் வச்சுட்டு வெறுப்பேற்றுவாங்களா ப்ரோ, என்ன ப்ரோ நம்மளுக்கு அட்வான்டேஜே இருக்காது, கன் ஸ்கின் இருந்தால் கூட ஏதாவது பிரச்சனை கிடையாது, அடிச்சிடலாம், கேரக்டரும் இல்லை கன் ஸ்கினும் இல்லை, எப்படி ப்ரோ ஸ்குவாடாக போயிட்டு வின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், நம்ம மேலே நம்பிக்கை வச்சு நம்ம பண்ணோம்னா எது வேணாலும் நம்ம சாதிச்சு காமிக்கலாம், நம்ம இந்த சேலஞ்ச் வந்து முடிச்சு காமிக்கிறோம், கமான் காய்ஸ் எல்லாரும் ரெடியான்னு கேட்டேன், ரெடின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் ஒரு மேட்ச் போட்டேன், செத்துட்டேன், செகண்ட் மேட்ச் போட்டோம், செத்துட்டேன், இந்த மேட்ச்சை கம்ப்ளீட் பண்ணுறோம்டா அப்படின்னு தான் இறங்கணும். நானும் எனிமிஸ் எல்லாம் வந்து தேடிட்டு போனேன், பீக்கில் தான் இறங்கினேன், எனிமிஸ் இறங்கல, டவுன் சைடில் போனேன், எனிமிஸ் நிறைய பேர் இருந்தாங்க, நான் ஹெட்ஷாட் போட்டு ஒருத்தவங்க நாக் டவுன் பண்ணேன், அந்த கில் வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணால் ஒருத்தன் வந்து ரிவைவ் பண்ணிட்டான், அவனை எந்த கில்லும் எனக்கு கிடைக்கல, நம்ம டீம்மேட்டு இந்த மேட்ச்னு பார்த்து பெரியா வந்து அடிக்கிறாங்க, என்னோட திருட்டு கில்லும் சேர்த்து வந்து எடுத்துட்டாங்க, பரவாயில்ல நம்ம டீம் வந்து ஒரு ஃபயராக இருக்காங்க, அந்த ஃபயர்லேயே வந்து விட்டுருலாம், நம்ம வந்து கில்லு வந்து அப்புறமா கூட எடுத்துக்கலாம் தான் விட்டேன், ஆனாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக சம்பவம் வந்து பண்ணியிருக்காங்க. என்ன என்னன்னு பார்க்கலாம், எனக்கு ஒரு கில்லும் கிடைக்கலையே, இந்த சைடில் எவனாச்சும் எனிமி இருக்கானான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன், எனிமி எவனும் இல்லை, இப்போ தான் ஒருத்தவன் இறங்கினான், அவனையாச்சும் கில் எடுக்கலான்னு அடி அடி அடிச்சிட்டேன், செம்மையாக டேமேஜ், பார்த்தா வேற ஒருத்தவன் எவனோ திருட்டு கில் எடுத்துட்டான்டா, யாரா நீங்கள், ஏன்டா என்ன இப்படி போட்டு வெறுப்பேத்துறீங்க, வேற எனிமி அடிங்கடா, நான் அடிக்கிற எனிமி விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறேன். பட் எவனும் வந்து விடுறதா இல்லை, நான் ஒரு கில்லு எடுக்கலாம், ஆனால் இவங்க மட்டும் ரெண்டு கில்லு ஒரு கில்லுன்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்குவாட் வந்து நம்ம வைப்பட் பண்ணிட்டோம், இன்னொரு ஸ்குவாட் வந்து அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, சரி நம்ம அந்த ஸ்குவாட்லேயாச்சும் ஒரு கில்லு ரெண்டு கில்லு எடுக்க ட்ரை பண்ணலான்னு நான் அந்த எனிமியை ஃபோக்கஸ் பண்ணி வந்து போயிட்டு இருக்கேன். எனிமி எங்கே போவான்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவன் டீமேட்டை ரிவைவ் பண்ணுறதுக்காக மிஷின் கிட்ட போவான்னு நினச்சிட்டு நானும் அந்த சைடாக தான் போயிட்டு இருக்கேன், கண்டிப்பாக அந்த சைடு தான் வருவாங்கன்னு நினச்சேன், கரெக்டாக அந்த சைடு தான் வந்தாங்க, நான் அடிக்கலாம்னு சொல்லிட்டு அடிக்க ட்ரை பண்ணுங்க, டேமேஜ் பாருங்களேன், ஒருத்தவனுக்கு ஒரு 80 டேமேஜ் கிட்ட கொடுத்துருப்பேன், அந்த கில்லு வந்து பக்காடி திருட்டு கில் எடுத்துறான், இந்த கொசுத்தலை வேற தாங்க முடியல, ஏன்டா இப்படி என்னை வெறுப்பேத்துறீங்க, ஆல்ரெடி 2-3 கிலோ வந்து திருட்டு கிலோ எடுத்துகிட்டு இந்த கிலோவும் திருட்டு கிலோ எடுக்கிறாங்க, இன்றைக்கி வச்சு என்ன செய்கிறாங்களே, என்னடா உங்களுக்கு தப்பு பண்ணேன், நான் எப்பயாச்சும் நான் வந்து திருட்டு கிலோ எடுத்திருப்பேன், அதுக்கு இப்போ வந்து ரிவெஞ்ச் எடுத்திருக்காங்க, சரி இவங்க கூட வந்து இந்த நம்மளுக்கு கில் கிடைக்காது, நம்ம தனியாக போய் அடிக்கலான்னு சொல்லிட்டு தனியாக வந்துட்டேன், பாருங்கள் கன் ஸ்கின் இல்லை, கேரக்டர் இல்லை, எந்த தைரியத்தில் நான் தனியாக போகிறேன்னு எனக்கே தெரியல, கில்லு கிடைக்கல, அந்த ஒரு தைரியத்தில் தான் போயிட்டுருக்கேன், அந்த ஒரு வெறியில் போயிட்டுருக்கேன்னு கூட சொல்லலாம், இங்கே வேறு ரிவை வேறு வந்து பண்ணிட்டான், எவனோ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரான் யாரும் தெரியல. ஸோ இந்த எனிமி அடிக்கலாம்னு அடிக்க ட்ரை பண்ணுங்க, 148-78 எல்லாம் வந்து ஹெட்ஷாட் போயிடுச்சு, என்னோட சாகவே இல்லை டிமிட்ரி போட்டுக்கிட்டான்னு நினச்சா, கடைசியில் வந்து பண்ண நாக் டவுன் ஆகிட்டான், அவனை போயிட்டு நாக் டவுனை கிளியர் பண்ணலான்னு பார்த்தா இங்கே ஒரு க்ளோவால் வந்து போட்டிருக்கான், அட பயன்ச்சிட்டியா, அவன் வேறு எனக்கு சமயம் டேமேஜ் பண்ணிட்டா, கடைசியாக ஹெட்ஷாட் போட்டு வந்து நம்ம நாக் டவுன் பண்ணியிருந்தோம், கொஞ்சம் விட்டு தான் நம்மளை காலி பண்ணியிருப்பான், என்னென்னலாம் பண்ணுறாங்க பாருங்கண்ணே, சோனியா டிமிட்ரி எல்லாம் வச்சுக்கிட்டு இவங்களெல்லாம் அடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகுது, 2-3 வாட்டி அடிக்கணும் போல, சோலோசஸ் ஸ்குவாடாக ஆட முடியல, இப்போலாம் சோலோசஸ் 8 ஆடுற மாரி வந்து இருக்குது, எல்லாரும் சோனியா டிமிட்ரி எல்லாம் வச்சுருக்காங்களா, ரிவை ஆகி நம்மளை அடித்து சாவடிக்கிறாங்க, ஒரு ஸ்குவாடு அடிக்கிறதுக்குள்ளே 8 வாட்டி அடிக்கிறதா இருக்குது, ஸோ கடுப்பாக இருக்குங்க. இந்த எனிமி தொல்லை ஒரு சைடில் இருந்தாலும் நம்ம டீமேட் தொல்லை ஒன்று சைடில் தான் இருக்குது, அதுதான் ஓசிக்கில் எடுத்துடுறாங்க, இந்த வாட்டி நம்ம எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்தேன், கடைசியாக வந்து ஒருத்தனை ஓசிக்கில் வந்து எடுத்துட்டாச்சு, பக்காடி கில் தான், பக்காடி தான் திருத்தி திருத்தி கில் எடுத்துருந்தான், டேய் என் கில்லாட ஆட்டையை போடுறேன், உன் கில்லை ஆட்டையை போடுறேன்டான்னு சொல்லி ஆட்டையை போட்டுட்டேன், ஒரு 2 அடி தான் அடிச்சிருப்பேன், கில் வந்து கிடச்சிடுச்சு, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜோனுக்கு வேறு போகணும், அந்த சைடில் வேறு வந்து எனிமி எவனோ ரிவைவ் பண்ணுறான், கடைசியில் ரிவைவும் பண்ணிட்டான், அவனையாச்சும் போய் அடிக்கலாம், நம்ம டீமேட்டு நீங்கள் வந்து பீக்குக்கு போங்கயா, நான் அப்படியே வந்து சுற்றிட்டு வரேன், அவங்க வந்து அந்த அஸ்னல் வந்து ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க, அவங்க ஓப்பன் பண்ணிட்டு வந்தால் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன்ல, அந்த எனிமிக்கே வந்துட்டாங்க, டே டே இந்த எனிமியை நான் விட்டுருங்க, ரொம்ப நேரமாக ஃபாலோ பண்ணுறேன், கடைசியாக அவனை வந்து நான் பின்னாடி வந்து ஹெட்ஷாட் அடிச்சு வந்து நாக் டவுன் பண்ணிவிட்டேன், இந்த கில்லும் விட்டுருந்தா அடிச்சிருப்பாங்க, எவ்வளோ கவரில் இருந்தனால நம்ம அடிச்சிட்டாச்சு, ஸோ இந்த எனிமியை தான் நான் ஃபாலோ பண்ணுறதுக்காக அந்த ஹார்ட்டுக்கு போய் அவன் அடிக்கிறதுக்கு மலை மலை ஏரியெல்லாம் வந்தேன், கடைசியாக பார்த்தா நம்ம டீம்மேட் கிட்ட போகிறான் அந்த எனிமி, அதான் கொஞ்சம் ஜர்க் ஆகிடுச்சு, அந்த கில்லும் நம்மளுக்கு கிடைக்காதானே, கடைசியாக அந்த கில்லை வந்து எடுத்துட்டாச்சு, இப்போ நம்ம ஜோனு வேறு போகணும், ஹெல்த் வேறு வந்து சமயம் இறங்கிட்டு இருக்கு, ரொம்பவே கடுப்பாக இருக்குது, இன்னில இருந்தால் கூட ஏற்றிக்கலாம், ஹெல்த்து ஏற்றுறது ஒரு கடுப்பாக இருக்குது, ஜோன் வந்து விட்டோன்னா வச்சிங்களேன்
அது மாட்டும் ஹெல்த்தி இறங்கி ஜோன்லேயே சாகிற நிலமெல்லாம் இப்போ அதிகமாக இருக்குது. அதனால நம்ம ஜோனுக்குள்ளே போகிறது நல்லது. மேலே வேறு வந்து போனால் ரெண்டு சைடில் ஃபைட் வந்து போனால் எடுத்துகிட்டு இருக்காங்க. ரைட்லேயும் எனிமி இருக்கான், லெஃப்ட்லேயும் எனிமி இருக்கான்னு நம்ம அஸ்னல் வழியாக போயிட்டு வந்து போனால் நம்ம ஃபைட் எடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம டீம்மேட்டை ஃபுல்லாக என் சைடில் வாங்க என் சைடில் வாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள கைட் பண்ணி இந்த சைடு வர வச்சுட்ருக்கேன். லெஃப்ட்டில் இருக்க எனிமி வேறு நம்ம டீம்மேட்டை போட்டு அடி அடி அடிச்சுட்டு இருக்காங்க. டே நீங்கள் அடிக்க ட்ரை பண்ணுங்கடா, நான் ரைட்டில் இருக்க எனிமி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். அவங்களும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே ரைட்டில் இருக்க எனிமி இவனை அடிக்க வரலான்னு பார்த்தேன். கடைசியாக லான்ச் பட் போட்டு வந்து போனால் பயவில் பறந்து போயிட்டான். இதை வச்சுட்டு நான் அந்த பில்டிங் மேலே ஏறி நம்ம டீம்மேட் அடிக்கிற டீமை வந்து போனால் அடிக்கலாம். அந்த சைடில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. சரி அது மேலே ஏறலாம், ஆனால் எங்கே கரெக்டாக தான் ஏறுற மாதிரி எனக்கு தெரியல. சரி குத்து மதிப்பாக ஒன்று வச்சு வந்து போனால் நான் ஏறிட்டேன். அதுக்குள்ளே நம்ம டீம்மேட்டில் கியோ ப்ரோ வந்து போனால் நாக் டவுன் பண்ணிட்டாங்க. விடக்கூடாது இவனை அடிக்கலாம்னு சொல்லிட்டு அடிக்க ட்ரை பண்ணேன். ஹெட் பாருங்க 50-50 போயிட்டு இருந்தது. கடைசியாக வந்து போனால் எப்படி அடிச்சு அவனை நாக் டவுன் வந்து போனால் போட்டேன். எங்கே ஏதாவது ஊசி இருக்கா போதுன்னு சொல்லிட்டு அவனை கிளியர் பண்ணிட்டேன். இங்கே ஒரே ஒரு எனிமி தான் நினைக்கிறேன். ஸோ க்ளோ ஆல் போட்டுக்கிட்டு வந்து நம்ம டீம்மேட்டை போட்டு அடிச்சுட்டு இருக்கான். கடைசியில் அவனை வந்து போனால் கீழே எடுத்துட்டு அடிச்சு ஜோனு வேறு போனோமா, ஜோன் வேறு ஈத்துக்கிட்டு இருக்கு. ஹெல்த்து வேறு வந்து போனால் ரொம்பவே குறையுது. அந்த லூட் பாக்ஸ் எடுக்கலான்னு பார்த்தா அந்த லூட் பாக்ஸில் எதுவுமே எடுக்க முடியாது. ஏன்னா ஜோன்லேயே வந்து போனால் சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜோனுக்கு வந்து போனால் போகிறது நல்லது. இவங்க லான்ச் பேட் போட்டு பறந்து போயிட்டாங்க. அது 4 வாட்டி தான் யூஸ் பண்ண முடியும். எனிமி ஆல்ரெடி ஒருத்தன் யூஸ் பண்ணினா நான் 1 வாட்டி யூஸ் பண்ணிட்டேன். நம்ம டீம்மேட் ரெண்டு பேர் வந்து போனால் பறந்து போயிட்டாங்க. கீழே இருக்க எனிமியை போட்டு அவங்க அடிச்சுட்டு இருக்காங்க. எப்படின்னு கீழே இருக்க இறங்கிறதுக்குள்ளே அவங்களே அடிச்சிருவாங்கன்னு தெரியும். அதே போல் வந்து அவங்களே வந்து அடிச்சுட்டாச்சு. ஒரு சைடில் ஜோன் வேறு வந்து போனால் சின்னதாக சுருங்கிட்டு இருக்கு. ஒரு சைடில் வந்து போனால் கீழே வந்து போனால் எடுக்கல, வெறும் 4 கிலோ தான் வந்து போனால் எடுத்துருக்கேன். ஒன்றும் அலைவெல்லாம் வந்து போனால் டப்பு டப்புனு குறைஞ்சிக்கிட்டே போயிடும். நம்மளுக்கு கில்லு கிடைக்கல ரொம்ப பெரிய அசிங்கமாக போயிடும். நம்ம டீம்மேட்ஸ் எல்லாம் நிறைய கிலோ வந்து போனால் என் கிலோ மவுசி கிலோ வந்து போனால் எடுத்துறாங்க. என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிற எனிமியை பார்த்தோன்னே அடிக்க ட்ரை பண்ணேன். கடைசியாக என் ஜட்டியெல்லாம் கீச்சு அவன் என்ன வந்து போனால் அடிச்சு நாக் டவுன் போட்டு வச்சுட்டான். கடைசியில் நம்ம டீம்மேட்டு அந்த கில்லும் வந்து போனால் ஊசி கில்லாக எடுத்துட்டாங்க. என்ன பண்ணுறது, நம்ம நல்லா டேமேஜ் பண்ணுறோம் ஆனால் கில்லு கிடைக்கிறது வேறு யாருக்கும் கிடைக்குது. என்னடா பண்ணுறதுனே தெரியாமல் நானும் மெடிக்கிட்டு வந்து போனால் போட்டிருக்கேன். ஜட்டி வேறு வந்து போனால் கிஞ்சிருக்கு. இந்த ஜட்டியை தைக்கிறதுக்கு வந்து போனால் நம்மளுக்கு இது வேறு இல்லை, அந்த டூல் கிட் வேறு இல்லை. சரி 2வது லெவல் ஜட்டி இருக்குது, அந்த ஜட்டியை வந்து போனால் நம்ம எடுத்துட்டாச்சு. வேஸ்ட்டு வந்து போனால் எடுத்துட்டாச்சு. இனிமே எங்கடா இருக்காங்க பார்த்துட்டே இருந்தால் பின்னாடி ஒருத்தர் ஓடிட்டு இருந்தாங்க. செம்மையாக அடிச்சிட்டேன், சோனியா கேரக்டரும் ஊந்துச்சு, ஹெட்ஷாட்டெல்லாம் அடித்தேன். கடைசியில் அந்த கில்லை வந்து போனால் நம்ம பக்காடி வேறு யாரோ கில்லு வந்து போனால் எடுத்துட்டாங்க. பக்காடி எடுத்தானா யார் எடுத்தா அடுத்து இல்லை, ஆனால் என் கில்லோ எல்லாம் வந்து போனால் போயிட்டுருக்கு. நானும் செம்ம கடுப்பாயிட்டேன் நம்ம டீம்மேட் மேலே. டேய் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு கில்லு விட்டு ஆடுங்கடா, அடி எல்லா கில்லும் ஆட்டிய போடுறீங்கடா, மனசாச்சு இல்லையடான்னு சொல்லிட்டு நான் திட்டிகிட்டே இருந்தேன். கடைசியாக நீ அடிச்சுக்கப்புறம் ப்ரோ அப்படின்னு சொன்னால் கடைசியாக அந்த எனிமி அடிக்கிறதுக்குள்ளே பக்காடியை வந்து போனால் நாக் டவுன் பண்ணிட்டான். கடைசியாக அவனை வந்து போனால் நாக் டவுன் பண்ணிட்டேன். எங்கே ஊசி வச்சிருப்பான்னு சொல்லிட்டு பயந்துட்டு கில் பண்ணலான்னு பார்த்தா வேறு ஒரு எனிமி இருந்தால் அவனை ஹெட்ஷாட் அடிச்சு வந்து போனால் நான் கில் வந்து போனால் பண்ணிட்டேன். கடைசியாக பக்காடியை வந்து போனால் ரிவைவ் பண்ணிட்டேன். இன்னும் ரெண்டே எனிமி தான் இருக்காங்க. அந்த ரெண்டு பேரையும் நானே அடிச்சுக்கிறேன்டான்னு சொல்லி நான் ரொம்ப கெஞ்சினேங்க, ரொம்பவே கெஞ்சினேன். கில்லு பத்தலடா, கில்லு பத்தலடா, கில்லு பத்தலடான்னு ரொம்ப நேரமாக கத்துனேன். ஆனால் அந்த கில்லை வந்து போனால் எப்படியாச்சும் அவங்க கிட்டேருந்து திருட்டு கில் எடுக்கணும்னு சொல்லிட்டு நானும் அழுத்தி பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லா டேமேஜ் பண்ணிட்டுருந்தா ஆனால் யாரோ கில் வந்து போனால் எடுத்துட்டாங்க. கடைசியாக வேறு ஒரு இனிமே அங்கே தான் இருக்கான். அந்த இனிமையாச்சும் நம்ம அடிக்க போகலான்னு சொல்லிட்டு க்ளோவால் போட்டு வந்து போனால் ரஷ் பண்ணிட்டு இருக்கேன். விட்டுருங்கயா 6 கிலோ தான் எடுத்துருக்கேன், ரொம்பவே டென்ஷன் ஆகிடும், விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கடைசியாக அந்த இனிமே எனக்கு டேமேஜ் பண்ணிட்டான். கடைசியாக அவனுக்கு ஹெட் ஷாட் போட்டேன். சோனியா போட்டுக்கிட்டு டிமிட்ரி போட்டுக்கிட்டு ஏந்திரிக்க ட்ரை பண்ணாங்க. கடைசியில் அந்த கில்லு வந்து போனால் நான் எடுத்து எப்படியோ 7 கில்லில் வந்து போனால் ஒரு டீசன் வின்னா வந்து போனால் இந்த சேலஞ்ச் வந்து போனால் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒரு சேலஞ்ச் பண்ணுறதுல போதும் போதுன்னு ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட இருந்து நிறைய கில்லு வந்து போனால் ஹாட்டியாக போட்டது பக்காடி தான். ஸோ பாருங்கள் 10 கில்லு எடுத்து வந்து போனால் பக்காடி வந்து பார்த்தீங்கன்னா எம்விபி வாங்கிட்டான். நான் 7 கில்லு, ஸ்பீட் ப்ரோ 5 கில்லு, கியோ ப்ரோ 3 கில்லு, மொத்தம் 25 கில்லு எடுத்துகிட்டு கன் ஸ்கின்னே இல்லாமல் கேரக்டர் இல்லாமல் வந்து ஸ்குவாடாக வந்து போனால் நாங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது என்ன சேலஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். லவ் யூ, டேக் கேர், பை.